கீதை காட்டும் பாதை. பெப்பர் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை 3:40 ஸ்லோகத்தை காணவுள்ளோம். இதற்கு முந்தைய ஸ்லோகம் 39 ஸ்லோகத்தில் காமம்தான் ஆன்ம அறிவையே அழித்துவிடும், அதை மறைத்துவிடும் என்று அர்ஜுனனிடம் கண்ணன் சொன்னான். இப்போ இந்த ஸ்லோகம் 40 ஸ்லோகத்தில் அது எந்த மெக்கானிசமில் எப்படி ஆன்ம அறிவை மறைக்கிறது என்பதை கண்ணன் எடுத்து சொல்ல போகிறான். ஏன்னா அது எப்படி மறைக்குங்கிறத சொன்னா தான் அதை வெல்வதற்கான வழியை நாம் ஆராய முடியும். அதையினால அந்த மெக்கானிசத்தை கண்ணன் எடுத்து சொல்கிறான். அதான் 40 ஸ்லோகம். இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியத்தே ஏத்தைர் விமோகயதி ஏஷ ஞானம் ஆவருத்திய தேகினம் என்பது ஸ்லோகம். அதாவது புலன்கள், மனம், உலகியல் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற மனிதனுடைய உறுதி, இந்த மூணு விஷயங்கள் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். புலன்கள், மனம், உலகியல் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற மனிதனுடைய உறுதி, இந்த மூன்றைத்தான் காமம் தனக்கு கருவிகளாக உபகரணங்களாக பயன்படுத்துகிறது. மெக்கானிசம் தானே கண்ணன் சொல்கிறான். இப்போ இந்த மூன்று தான் அதுக்கு உபகரணங்கள், கருவிகள். இந்த மூன்றையும் கருவியாக கொண்டு ஆன்ம அறிவை மறைத்து மனிதனை மயங்கச் செய்கிறது காமம். அப்போ என்னென்ன கருவிகள்? இந்திரியாணி. இந்திரியங்கள் என்னும்போது மொத்தம் 11 இந்திரியங்கள் உண்டு. அதாவது 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி 5. அப்புறம் 5 செயல் கருவிகள், நாக்கு, கை, கால், மல, ஜல துவாரங்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆக மெய்வாய் கண் மூக்கு செவி, நாக்கு, கை, கால், மல, ஜல துவாரங்கள் 5 செயல் கருவியாச்சு. ப்ளஸ் 11 மனசு. இந்த 11 தான் மொத்தமாக இந்திரியங்கள்னு சொல்லுவோம். அதாவது பாருங்கள், நம்ம உடம்புலேயே ஒரு கிரிக்கெட் டீமே இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கிரிக்கெட் டீமில் 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க, 5 பவுலரும் இருக்காங்க, ஒரு தோனி மாதிரி கேப்டன் கம் விக்கெட் கீப்பரும் இருக்கார். எப்படி 5 பேட்ஸ்மேன் யாருன்னா, இந்த 5 புலன்களாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி தான் 5 பேட்ஸ்மேன். 5 பவுலர் யாருன்னு கேட்குறீங்களா? அதான் நாக்கு, கை, கால், மல, ஜல துவாரங்கள், இவங்க தான் 5 பவுலர். இதுக்கெல்லாம் கேப்டன் கம் விக்கெட் கீப்பர் அது மாதிரி தோனி மாதிரி மனசு என்பது இருக்கிறது. இந்த 11 இந்திரியங்கள், அதான் இந்திரியாணி மனஹா. மனசுங்கிறது ஒரு இந்திரியம்னாலும் அது இந்த இடத்துல வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறதுனால அதை தனியாகவும் எடுத்து காட்டுறான் கண்ணன். ஆக 5 புலன் 5 செயல்கருவி, ப்ளஸ் உள் இந்திரியமான மனசு, ப்ளஸ் புத்திஹி. இந்த இடத்துல புத்தினா அறிவுன்னு அர்த்தம் இல்லை, இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு மனிதனுடைய உறுதி இருக்கே, இந்த உலகியல் சுகத்தை அனுபவிச்சே தீர்வேன்னு நினைக்கிறானே, இந்த உறுதி அதுக்கு தான் இந்த இடத்துல புத்தி என்ற பதத்தாலே கண்ணன் குறிப்பிடுகிறான். அப்போ 3 விஷயம் ஆச்சு. இந்திரியாணி மொத்தம் 10 இந்திரியங்கள் ஆச்சு, ப்ளஸ் மனஹா உள் இந்திரியமான மனசு, ப்ளஸ் உலகியல் சுகங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற உறுதி புத்தி. இந்த மூன்றும் தான் அஸ்ய அதிஷ்டானம் உச்சியத்தே. அஸ்யனா அதுக்கு, எதுக்கு? காமத்துக்கு. இதுவரை காமத்தை சொல்லி வருகிறானே, அந்த காமத்துக்கு அதிஷ்டானம், அது நிலை நிற்பதற்குரிய உபகரணங்களாக கருவிகளாக இவை தான் இருக்கின்றன. இந்த 10 இந்திரியங்கள் ப்ளஸ் உள்ளிந்திரியமான மனசு ப்ளஸ் உலகியல் சுகங்களை அனுபவிக்கணுங்கிற உறுதி, மூணையும் பயன்படுத்தி கொண்டுதான் காமம் மனிதனை ஆட்டி படைக்கிறது, தன் வசத்திலே வைத்திருக்கிறது. ஏதைஹி விமோகயதி, இவைகளினாலே காமத்துக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய மனசு, காமத்துக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய புலன்கள், காமத்துக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய அந்த புத்தி, அதாவது உலகியல் சுகங்களை அனுபவிக்கணுங்கிற உறுதி, இவற்றினாலே விமோகயத்தி மனிதன் மயங்கி விடுகிறான். ஏஷ ஞானம் ஆவருத்திய தேகினம், இவை ஆன்ம அறிவையே மூடி மறைக்கின்றன. மறைத்து விடுவதால் மனுஷன் என்ன பண்ணுறான், ஆன்ம அறிவு இல்லைன்னா உடலையே ஆத்மான்னு தவறாக எண்ணுகிறான். நான் மொத்தமாக சுதந்திரமானவன் என்று எண்ணுகிறான். ஆத்மாவின் இன்பத்தை விட உலகியல் இன்பமே பெருசுன்னு நினைக்கிறான். இப்படி இவன் மயங்கி போய் இவனுடைய ஆன்மீக பாதை என்பது பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த மெக்கானிசத்தை கொடுத்துட்டான் கண்ணன். இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியத்தே ஏத்தைர் விமோகயதி ஏஷ ஞானமாவருத்திய தேகினம். பொருள், புலன்கள், மனசு, உலகியல் சுகங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற உறுதி ஆகிய மூன்றையும் தனக்கு கருவிகளாக காமம் பயன்படுத்தி கொள்கிறது. இவற்றை கொண்டு இந்த மனிதனுடைய ஆன்ம ஞானத்தையே இது மறைத்து இவன் மயங்கும்படியாக செய்கிறது. அப்போ மயங்கினவன் என்னாரான், உடலையே ஆத்மான்னு நினைக்கிறான், தான் சுதந்திரமானவன் நினைக்கிறான், ஆத்ம ஆனந்தத்தை விட உலகியல் ஆனந்தம் பெருசுன்னு நினைக்கிறான். அது போதாதா? அப்புறம் எங்கேருந்து அறிவு மார்க்கத்தில் போகிறது? அதுலேருந்து நழுவி உலகியல் சுகங்களில் ஈடுபட தொடங்கி விடுகிறான் என்று. ஆகையினால் இப்படி நழுவ வாய்ப்பு இருப்பதாலே அறிவு மார்க்கத்தில் போய் ரிஸ்க் எடுக்காத,
சேஃபான செயல் மார்க்கத்திலே ஈடுபடு என்று அர்ஜுனனுக்கு உரைக்கிறான் கண்ணன். இதற்கு தமிழாக்கம், புலன் கண் மனம் அதுவாம் புத்தி நிலையாகும், மலங்குள் இதற்கென்பர் மதித்தோர் சலங்கிளரும், இன்ன இதுதான் இவற்றால் ஈங்கிவனை தான் மயக்கும் மன்னறிவு தன்னை மறைத்து என்று வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் வழங்கியுள்ளார். இனி இந்த காமத்தை வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லணும்ல, இவ்வளோ நேரம் சொல்லிட்டான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்லோகங்களாலே அறிவு மார்க்கத்தில் ஒருத்தன் போகணும்னா அவன் நழுவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கடந்த ஒரு 3 ஸ்லோகங்களில் காமங்கிறது எவ்வளோ தூரம் அவனை பாதிக்குங்கிறதையும் சொன்னான். இனி இதற்கடுத்த ஸ்லோகம், இந்த காமத்தை வெல்ல என்ன வழி, ஆசையை வெல்வதற்கு என்ன வழின்னு சொல்ல போகிறான். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட்டில் தெரிவியுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.